حي على الفلاح. மிகப்பெரிய சோதனையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களை எமது கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றங்களும் பாவங்களும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. எம்மை அழிக்கக்கூடிய பாவங்களாக கருதப்பட வேண்டிய பாவங்கள் எல்லாம் ஒரு சாதாரண பாவமாக எமக்கு முன்னால் ஆகிவிட்டது. சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டு அவர்களோடு ஈமான் கொண்டு வாழ்ந்த மக்கள் அல்லாஹுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு உருவான சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களை அழிக்கக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்தில், இந்த காலம் ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு அடுத்த காலத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய காலத்தில் தலையுடைய முடிக்கு சமமாக நீங்கள் கருதுகிறீர்களே அந்த பாவங்களை எல்லாம். அந்த நபித்தோழர்கள் இன்றைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் இன்றைய சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு நேரடியாக தலைப்பில் நுழைவோம். எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த முஸ்லிம் உம்மா மிகப்பெரிய பாவமாக கருத வேண்டிய பாவம் தொழுகையை விடக்கூடிய பாவம். தொழுகையை விடக்கூடிய பாவம் எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவம் தெரியுமா? ஒரு மனிதன் ஜினா செய்வதை விட, விபச்சாரம் செய்வதை விட, ஒரு மனிதன் கொலை செய்வதை விட, ஒரு மனிதன் திருடுவதை விட, ஒரு மனிதன் பிறருக்கு அநீதம் இழைப்பதை விட, ஒட்டுமொத்த உலகத்தை பற்றியும் அவன் அநீதமான முறையில் நடந்து கொள்வதை விட மிக மோசமான பாரதூரமான பாவம் தர்க்குசலா, தொழுகையை விடுதல். இன்று பார்க்கிறோம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரில் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை நிறைவேற்றக்கூடிய வாலிபர்கள் எத்துணை பேர், இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக எத்துணை பேர் எத்துணை மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரும் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து கேட்டு பாருங்கள், நாளை ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டால் இந்த நேரத்தில் எப்படி இங்கே ஒன்று கூடினீர்களோ அது போன்று அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூடுவீர்களா? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒன்று கூடி இருக்கிறோமா இதுவரை, அல்லது இனிமேல் ஒன்று கூடுவோமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த ஊரை பறக்க செய்வான். எந்த ஒரு ஊரில் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தில் பள்ளிகள் நிறைகிறதோ அல்லாஹ் அந்த ஊருடைய வெற்றியின் பொறுப்பை, பாதுகாப்பின் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவானோ அவனுடைய முழு பாதுகாப்பையும் அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்கிறான். அந்த ஒட்டுமொத்த ஊருடைய மக்களும் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியில் ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? அல்லாஹ்வின் பாதுகாப்பில். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஊரை எதிரிகள் தங்களுடைய உள்ளத்தில் என்ன முடியுமா அவர்களை ஏதாவது செய்ய முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவாராக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பற்றி ஒரு முறை நினைவு காட்டப்பட்ட போது, யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அவன் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு ஆதாரங்களோடு வெற்றியோடு நாளை மறுமையில் வருவான். யார் ஒருவர் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, நன்றாக கேளுங்கள், யார் ஒருவர் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு வரமாட்டார், வெற்றியோடு வரமாட்டார். وَكَانَ يَوْمَ الْقِيَامَةِ مَعَ قَارُونَ وَفِرْعَوْنَ وَهَامَانَ وَأُبَيِّ بْنُ خَلَفٍ. தொழுகை இல்லாதவர்கள் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, யாரோடு? ஃபிரௌனோடு, காரூனோடு, ஹாமானோடு,
உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். ஃபிரஔன் முஸ்லிமா, காரூன் முஸ்லிமா, ஹாமான் முஸ்லிமா, உபை இப்னு கலப் முஸ்லிமா, இவர்களோடு எழுப்பப்படுவார்கள். யார் தொழுகையை தவறவிட்டு இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுதல். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறிய காஃபிராகிறான். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இவர்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வா என்ன தெரியுமா? யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுவானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிராகிறான். மூன்று நாளுக்குள் அவன் தொழுகையை மீட்கவில்லை என்றால், மூன்றாவது நாளுடைய இரவிலே இஸ்லாமிய ஷரீஅத்துடைய சட்டம் அந்த நாட்டில் இருந்தால் அவருடைய தலை வெட்டப்பட வேண்டும். அவன் முர்தத், மதம் மாறியவன். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் அவருக்கு கிடையாது. முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானில் தொழுகை இல்லாதவர்கள் அடக்கப்படக்கூடாது. முஸ்லிமான தொழுகை உள்ள ஒரு பெண்ணை தொழுகை இல்லாத ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. ஏன்? அவர் முஸ்லிம் அல்ல. வேண்டுமென்றே தொழுகையை விட்டால், தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகையை விட்டால், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வெளியேற மாட்டார், அவர் ஷிர்கின் குஃபுரின் எல்லையை தொட்ட பாவத்தை செய்வார், அது அவரை அழைத்து செல்லும் ஷிர்கிற்கு குஃபுருக்கு. இந்த இரண்டில் எதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம்? இந்த இரண்டு பாவத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய முடிவு நரகம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான்.